அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி. விருச்சகம், விருச்சகத்தில் சந்திரன் தான். எத்தனைக்கு உரியவர் பாருங்க, அவர் பாக்கியத்துக்குரியவர், ஒம்பதுக்குரியவர், கடகத்துக்கு உரியவர், ஒம்பதுக்குரியவர். அப்போ ஒம்பதுக்குரிய எங்கே இருக்கார் பாருங்க, விருச்சகத்தில் இருக்கார். அப்போ ஒம்பதுக்குரியர்னா அஞ்சு தானே, அஞ்சாம் இடம் தானே, அஞ்சாம்னா குழந்தை, கருச்சிதைவு, கருச்சிதைவு. கொஞ்சம் அந்த ரிலேட்டிவிட்டியாக மேரேஜெல்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணும். ஆனால் பாவம் நல்ல பாவம், பாவம் வந்து ஒம்பது, ஒம்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. என்னதான் இருந்தாலும் அது தகப்பனுடைய பூர்வீக சொத்துக்கள், அந்த ஜீன், தந்தையினுடைய ஜீன். என்ன சொன்ன சாமி, உங்கள் பையன் என்ன லக்கணம் என்ன ராசி? நான் கும்பலக்கணும் கும்பராசி, அவர் கும்பலக்கணும் கும்பராசி, பார்த்தீங்களா? அதான் ஜீனும். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், பிரியா உங்கள் பையன் என்ன பேர்? ராகுல். என்ன லக்கணம்? ஏன் லக்கணம் ராசி, கும்பலக்கணும் கும்பராசி, ஏழ்றையா? அப்போ என்ன ஆகும்? பெருப்பை சொல்லக்கூடாது, கவனமாக. என்ன வயசு? ஏழு வயசு. பயப்படாத, நீ மட்டும் கவனமாக இருந்துக்க. சைக்கிள்லாம் கொடுத்து ஒத்தையில் எங்கிட்ட ரோட்லாம் ஓட்டிக்கிறது, அந்த குழந்தைக்கு கல்ச்சரில் என்ன வேணுமோ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நண்பருக்கு என்ன எச்சரிக்கை வேணுமோ அதில் கவனமாக இருக்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு எதில் கவனம் வேணுமோ, எந்த தொழில் நடக்குதோ அதில் கவனமாக இருக்கணும். இது தாங்க வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. விருச்சகம் வெளிநடப்பு போகணும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் வேலை. இருக்காங்க நிறைய அடியார் பெருமக்கள் இருக்காங்க, என் பையனையே நான் படிக்க வைக்காமல் உட்காந்துட்ருக்கிறேன் சுவாமி, ஐயா அப்பா, என் பையனையே நான் படிக்க வைக்கலன்னா வெளிநாட்டுக்கு நாங்கள் காத்துட்டே இருக்கிறோம், காத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்து இப்போ செக் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே துலாம் ராசி விருச்சக ராசி நேரம். ஆக கண்டிப்பாக விருச்சகத்துக்கு நீச்சம், விசாகத்தில் நீச்சம் குரு தான், அனுசம் எச்சரிக்கை, அடுத்தது கேட்டை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மூன்று நட்சத்திர சாரம் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விசாகத்தை தவிர கவனமாக தான் இருக்கணும். அதுதான் அவயோகம். யோகம்தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வரும் தெரியும். அப்படியே சரராசியா, ஸ்திரராசியா, உபயராசியா, சரத்துக்கு பதினொன்று, ஸ்திரத்துக்கு ஒம்பது, உபயத்துக்கு ஏழு, பதினொன்று ஒம்பது ஏழு, இதுதான் பாவி. முடிஞ்சு போச்சு, சிதம்பரம் ரகசியமே இல்லை. என்ன செய்ய போகிறீங்க? அகலக்கால் வைக்கக்கூடாது, எதுலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாது. நம்ம செய்கிறத அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம், இறைவன் கொடுக்குறத கொடுப்பான். முயற்சியோடு செய்யணும், முயற்சி இல்லாமல் செஞ்சால் வீண். முயற்சியோடு செஞ்சால் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதே அம்பாள் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடுங்க, விருச்சகம் தனுசெல்லாம் ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க.